Hi friends, welcome to our channel Thilaga Ulagam. Nama channel la idu vandu first video. So nama channel ku vandu neenga vandu support pannunga. Nama channel la subscribe pannunga. Appadi kudave pakkathula irukkira bell button ah touch pannirunga. Kudave all ngra option la click pannirunga. Nama channel la enna mari videos la varapoduna hair growth kana tips, hair growth pack, hair growth kana recipes, adoda online shopping review nama channel la varapodu. So nama channel la please subscribe pannirunga. Vaanga ipo video ku la pogalam. Nama vandu innikku vandu or hair pack dhaan paakaporam. Indha hair pack vandu kids la irundhu periyavanga varaiku yaar naamle apply pannalam. Andha hair pack ku enna enna thevangadha nama ipo vandu paapom. Andha hair pack ku vandu main ingredients enna na thenga dhaan. நம்ம வந்து இன்னைக்கு இந்த தேங்காயில இருந்து பால் எடுக்க போறோம். இந்த தேங்காய் பால் வந்து நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ஷைனிங்கா வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மெயின் இன்கிரிடியன்ஸ் வந்து தேங்காய். ஃபர்ஸ்ட் தேங்காயை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து தேங்காவை போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன இன்கிரிடியன்ஸ் சேர்க்க போறோம்னா இது கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் இந்த தேங்காவோட போட்டுக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு கிளாத்தில் வச்சு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். கிளாத்தில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா ஃபில்ட்ரு ஆகும். ஸோ ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். வச்சுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும். எவ்வளோவால் நம்மளால் ப்ரெஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இது வந்து ஃபில்ட்ரில் வச்சு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும்னு நினச்சோம்னா கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபில்ட்ரு ஆகாது. அதனால் ஒரு கிளாத்தில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லா ஃபில்ட்ரு ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாத் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹேர் பேக் எப்போவுமே வந்து நம்ம அப்படியும் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஹேர் வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணுற ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலோ இல்லைன்னா கஸ்டர்ட் ஆயிலோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பேக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆயிலில் ஊற்றினோடனே ஹேர் பேக்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை எப்படி ஹேரில் நம்ம இப்போ அப்ளை பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம எப்போவுமே எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு தலையில் வந்து நல்லா எண்ணெய் வச்சிடணும். எண்ணெய் வச்சுட்டு தலை ஃபுல்லாக நல்லா சிக்கு எடுத்துடணும். சிக்கு எடுத்துகிட்டு தான் அந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து நான் என்னோடய பொண்ணுக்கு தான் அந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு அவள் தலையில் வந்து நல்லா எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் சிக்காக இருந்தது. அதனால் அதை வந்து நான் சிக்கை வந்து நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ரெண்டு டிவிஷனாக நம்ம முடியை வந்து பிரிச்சுக்கணும். இதேமாரி பிரிச்சுக்கிட்டு அடுத்து வந்து அந்த ஹேர் பேக்கில் வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண வந்து கையை வச்சு அப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கிட்டேன். அந்த காட்டன் எடுத்துகிட்டு அந்த ஹேர் பேக்கில் வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படி இப்போ நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் காட்டன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தட் படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரூட்டில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு தான் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ண வரணும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸாக பிரித்து பிரித்து நம்ம தலை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். நான் இப்போ அப்ளை பண்ணுற மாதிரியே நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து உங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து செய்யலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படின்னாங்கன்னா இது வந்து ஒரு 5 to 10 minutes மட்டும் வச்சா போதும். ரொம்ப நேரம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி தேய்க்கிறத வந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஏன்னா சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வந்து கோல்ட் ஆயிரும். அதனால் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அதேமாரி இந்த ஹேர் பேக் வந்து குறைஞ்சது 7 வயசுலேருந்து இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப 1 வயசு 2 வயசு பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் அப்ளைலாம் பண்ண வேண்டாம். நம்ம ஹேர் பேக்கே போடவே வேண்டாம். அவங்க ஹேர் பார்க்குறதுக்கே அழகாகத்தான் இருக்கும். ஒரு 7 வயசுக்கு மேலேனா தான் நம்ம ஹேரை வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் போட்டு அந்த பிள்ளைங்களோட ஹேரை வந்து நல்லா நம்ம வந்து வளர்க்குறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 7 வயசு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து உங்கள் ஹேரை வந்து நீங்கள் எந்த வயசில் வளர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வயசுலேருந்து நீங்கள் வந்து ஹேர் பேக் போட ஆரம்பித்தா போதும். இந்த ஹேர் பேக் போடுறதுனால வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஆனியன் சேர்த்துருக்கிறதுனால வந்து ட்ரான்ட்ரஃப் எதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் லைட்டாக வர மாதிரி இருந்திருந்தால் கூட நம்ம ஸ்டார்டிங்லேயே செய்யும்போது வந்து சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ட்ரஃப்லாம் போயிடும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணால் அவங்க ட்ரான்ட்ரஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிடும்.
ஹேர் வந்து ஷைனிங்காக வேணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக் போடலாம். இப்போ இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே ஹேரில் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணி முடித்தாச்சு. இந்த ஹேர் பேக்கை வந்து என்ன செய்யணும், நம்ம ஹேரோட எண்ட்லேயுமே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்ப்ளிட்னஸ் எதுவுமே வராமல் இருக்கும். அதனால் ஹேரோட எண்டு வரைக்குமே நம்ம அந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம ஹேர் டாப்லேருந்து பாட்டம் வரைக்குமே இந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணலாம். நான் இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணோடனே ஹேரை வந்து ஒரு 1 or 2 minutes வந்து லைட்டாக நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணோம். மசாஜ் பண்ணோம்னா நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 1 or 2 minutes வந்து லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் பண்ண வேண்டாம், லைட்டாக ஜென்டுலாக அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஹேரை மசாஜ் பண்ணோடனே ஹேரை வந்து மொத்தமாக எடுத்து ஒரு கொண்டையோ இல்லைன்னா ஒரு கிளச் வச்சு நம்ம வந்து அதை வந்து பேண்ட் போட்டு மாட்டிடணும். மாட்டிட்டு ஒரு நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes இல்லைனா 10 to 15 minutes, சின்ன பிள்ளைங்கனால நான் மேக்ஸிமம் 15 minutes வரைக்கும் தான் வைப்பேன், அதுக்கு மேலே வந்து வைக்க மாட்டேன். அதுக்கடுத்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்க ஹேரை எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணோடனே பாருங்கள் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து 1 time செஞ்ச உடனே வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் வந்து இல்லை, மெதுவாக தான் வரும். அதனால் நம்ம வந்து 1st time செஞ்ச உடனேவே ரொம்ப பெனிஃபிட்டை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதோடய ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸு ஒரு 5 or 6 times நீங்கள் வந்து கண்டினியூஸாக செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக அதோடய ரிசல்ட் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். நான் வந்து இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து இது 2nd time தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இதை வந்து கண்டினியூவாக என் பொண்ணுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு என் பொண்ணோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு ஷைனிங்காக எந்த அளவுக்கு க்ரோத்தாக இருக்குங்கிறது நான் வரப்போகிற வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.